ஓடினார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இனியும் ஓடி ஒளிவார்கள். எங்கு எவ்வளவு தூரம் ஓடினாலும் நீதிமன்ற வழக்குகள் விடாமல் சுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறது திமுக அமைச்சர்களை. ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டு இன்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கும் ஐ பெரியசாமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் கண்காணிப்புத்துறை தொடர்ந்த வழக்கிலிருந்து விடுதலையானார். இவர் மட்டுமல்ல, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை முடித்து வைத்ததை எதிர்த்து தானாக முன்வந்து விசாரிக்கிறது நீதிமன்றம். அதெப்படி? திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக இந்த ஊழல் வழக்குகளை முடித்து கொள்ள முடிவெடுக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறையின் இந்த திடீர் முடிவால் தானே இவர்களின் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது. தமிழக அரசின் கீழ் இயங்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையை கையில் வைத்துக் கொண்டு திமுக செய்யும் இந்த செயல்களை பார்த்து அதிர்ந்து இந்த வழக்குகளை தூசு தட்டிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் நடவடிக்கையால் ஏற்கனவே தூக்கமின்றி திகைத்து போயிருக்கிறது திமுக. இதே போல சொத்து குவிப்பு வழக்கில் தன் எம்எல்ஏ பதவியை இழந்த பொன்முடியின் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய இன்னும் அவர் விடுவிக்கப்படவில்லை. எப்போது வேண்டுமானாலும் அவர் வழக்கில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மேலும் செந்தில் பாலாஜிக்கு 26வது முறையாக காவலை நீட்டித்திருக்கிறது நீதிமன்றம். கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்தை புழல் சிறையில் கழித்து கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜியின் நிலை என்னவென்றே யாருக்கும் தெரியவில்லை. இந்த கூத்துக்கள் ஒருபுறம் என்றால், சின்ன புள்ள வெல்லாம வீடு வந்து சேராது என்ற கணக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய சனாதனம் தொடர்பான பேச்சுக்கள் 5 மாநில சட்டமன்ற தேர்தலை பாதித்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியையே பிளவுபடுத்தியது. பல மாநிலங்களில் வழக்குகள் பதியப்பட்டும் இருக்கிறது. இனி ஒவ்வொரு வழக்குக்கும் மாநிலம் மாநிலமாக பறந்து பறந்து சென்று கூண்டில் ஏறி பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் உதயநிதி. இதனால் அமைச்சர் பதவி போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி திமுக அமைச்சர்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன ஊழல் வழக்குகள். உதயநிதியை துரத்தி கொண்டிருக்கிறது சனாதன வழக்கு. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய புள்ளிகளை சிக்க வைக்கப் போகிறது போதைப் பொருள் கடத்தல் வழக்கு. இப்படிப்பட்ட வழக்குகளால் வெகு விரைவில் வீழப்போகிறது விடியா திமுக என்பது மட்டும் கண்கூடாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.